பரட்டர் நம்ம எப்படி சர்வசாதாரணமா சரி பண்ணலாம் அப்படி தான் நான் வீடியோல பார்க்க போறீங்க சரிங்களா வெறும் 1 ரூபாய் வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தினா ஒரு மளிகை கடைக்கு போங்க ஒரு 1 ரூபாய் கொடுங்க சரிங்களா ஒரு 1 ரூபாய் கொடுத்துட்டு நான் சொல்ற பொருளை வாங்குங்க வாங்கி நான் சொல்ற முறையில நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துவீங்க அப்படினா வெறும் 2 நிமிஷத்துலங்க வெறும் 2 நிமிஷத்துல வரட்டர் நம்ம பரிபூரணமா உங்களுக்கு குணமாகுங்க நலமுடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து பாத்தீனா வரட்டு இரும்பல் இன்னைக்கு அதிக பேருக்கு வந்து பாத்தீனா சளியே இருக்காது ஆனா இரும்பல் மட்டும் வந்து பாத்தீனா தொண்டை வறண்டு போய் காஞ்சி போய் அதிகமா இரும்பல் வந்துட்டே இருக்கும் கண்டினியூ இரும்பல்லே வந்துட்டே இருக்கும் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி இரும்பலுக்கு அப்புறம் தான் அந்த இரும்பல் வந்து பாத்தீனா படிபடியா குறையும் இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீனா அந்த ட்ரை காஃப் அந்த வரட்டு இரும்பலுக்காக நிறைய மாத்திரை எடுத்துிருப்பீங்க நிறைய சிரப் எடுத்துிருப்பீங்க நிறைய கை வைத்தியம் எடுத்துிருப்பீங்க எடுத்து வந்து பாத்தீனா நிறைய பேருக்கு எனக்கு படிபடியா கம்ப்ளீட்டா குறையவே இல்ல எனக்கு அப்படியே தான் இருக்கு இரும்பிரும்பு வெள்ளை எலும்பு மாறு எலும்பு எனக்கு வலிக்குது அடி வயலா இழுத்து பிடிக்குது எனக்கு தொண்டலாம் வந்து பாத்தீனா காஞ்சி போடுது நான் எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே உடனே ட்ரை ஆகி டக்குன்னு உடனே இருமல் வரதா ஆரம்பிக்குது இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீனா தண்ணி குடிக்கும் போதே வந்து புரைக்கு ஏறுது இங்க இருக்கும் போதே புரைக்கு ஏறி இருமல் வர ஆரம்பிக்குது மூக்கு வழியெல்லாம் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க கஷ்டப்படுவீங்க நல்லா தூங்கும் போதும் சரி இல்ல ஒரு வொர்க் பண்ணும் போதும் சரி இல்ல வெளியே பஸ்ல டிராவல் பண்ணும் போதும் சரி எனக்கு இருமல் வந்துட்டே இருக்கு கம்ப்ளீட்டா ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க எவ்வளவு மருத்துவரை பார்த்துட்டோம் எவ்வளவு மருந்துகள் எடுத்துட்டோம் ஆனா வந்து பாத்தீனா நாங்க எவ்வளவு செலவு பண்ணியுமே எங்களுக்கு வந்து பாத்தீனா இருமல் வந்து கம்ப்ளீட்டா குறையவே மாட்டிருக்கு பரிபூரணமா குறையவே மாட்டிருக்கு அந்த இருமல் மருந்து குடிச்சாலும் வந்து பாத்தீனா இருமல் அதிகமா தான் ஆகுதே தவிர எனக்கு வந்து குறைய மாட்டிருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க வந்து பாத்தீனா இருமலுக்காக நீங்க மருந்து எடுத்தீனா கண்டிப்பா இருமல் வரதாங்க செய்யும் சளிக்காக நீங்க மருந்து எடுத்தீங்க அப்படினா சளி வரதா செய்யும் அப்ப இருமல் வர நமக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தினா நமக்கு சுவாச குழாய் சரிங்களா சுவாச குழாய் வந்து பார்த்தா நுரையீரலுக்கு சென்று போகும்போது அந்த காத்து வந்து நல்லா பம்பிங் ஆகல அந்த பம்பிங் ஆகாம இருக்கதால தான் நமக்கு மூச்சு திணறல் வர ஆரம்பிக்குது வரட்டு இருமலும் வர ஆரம்பிக்குது நமக்கு ட்ரை ஆகுது அந்த சுவாச குழாய் ஃபுல்லாமே காஞ்சி போடுது அந்த காஞ்சி போகும்போது நமக்கு வந்து பார்த்தினா அந்த காத்து அதாவது பார்த்தினா இப்ப ஒரு குளம் இருக்குன்னு வெச்சீங்களே அந்த குளத்துல தண்ணி இருக்கும்போது காத்து அடிச்சா அந்த ஜில்லஸ் மட்டும் தான் நமக்கு வரும் அதே தண்ணி இல்ல சுத்தமா வத்திருச்சு அப்படினா அது காத்து அடிச்சா அந்த மண் எல்லாமே நமக்கு வந்து புகையா வரும் வரட்டு இரும்பல் எப்படி சர்வசாதாரணமா சரி பண்ணலாம் அப்படி தான் நான் வீடியோல பார்க்க போறீங்க சரிங்களா வெறும் 1 ரூபாய் வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தினா ஒரு மளிகை கடைக்கு போங்க ஒரு 1 ரூபாய் கொடுங்க சரிங்களா ஒரு 1 ரூபாய் கொடுத்துட்டு நான் சொல்ற பொருளை வாங்குங்க வாங்கி நான் சொல்ற முறையில நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துவீங்க அப்படினா வெறும் 2 நிமிஷத்துலங்க வெறும் 2 நிமிஷத்துல வரட்டு இரும்பல் பரிபூரணமா உங்களுக்கு குணமாகுங்க அப்படி என்ன பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் எடுத்துட்டு மளிகை கடைக்கு போறீங்க ஏலக்காய் கொடுங்க அப்படினு கேளுங்க கடைக்காரங்க வந்து பார்த்தினா 2 ல இருந்து ஒரு 3 ஏலக்காய் கொடுப்பாங்க சரிங்களா அந்த 1 ரூபாய்க்கு அந்த 2 ல இருந்து 3 ஏலக்காய் எடுத்துடுவாங்க எடுத்து வந்து மேல் தோலை மட்டும் உரிங்க சரிங்களா மேல் தோலை மட்டும் உரிச்சிட்டு அத மென்னு நல்லா புரிஞ்சுக்கங்க அத மென்னு நல்லா சாப்பிடுங்க சரிங்களா சாப்பாடு எப்படி நம்ம மென்னு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி மென்னு நல்லா சாப்பிடுங்க சரிங்களா நல்லா சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 150 ml மிதமான சூடு வெந்நீர் சரிங்களா மிதமான சூடு வெந்நீர் உள்ளுக்கு குடிச்சிடுங்க அந்த குடிச்ச உடனே உங்களுக்கு அந்த மென்னு சாப்பிட்ட உடனே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீனா வரட்டு இரும்பல் பரிபூரணமா குணமாகும் இதுதாங்க 1 ரூபாய் சரிங்களா இந்த 1 ரூபாயல சர்வசாதாரணமா வரட்டு இரும்பல் சரி பண்ணலாம் இது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மருத்துவம் இத நிறைய பேர் நம் முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்க நம்ம அப்பா அம்மா எல்லாமே பயன்படுத்திருக்காங்க ஆனா நம்ம தான் ஏலக்காய் சாப்பிட்டா நமக்கு கசக்குது எரியுது அப்படினு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருக்கோம் சரிங்களா அதுதான் அதனால தான் சொல்றேன் எது நம்ம இயற்கையா சுலபமா சிம்பிளா சின்ன சின்ன செலவு பண்ணி நமக்கு கிடைக்குதோ அத பயன்படுத்துங்க பரிபூரணமா அந்த இருமலை சரி பண்ணுங்க அப்ப அந்த ஏலக்காய் சாப்பிடும்போது அந்த நறுமணம் உள்ள போகும்போது அந்த காட்டம் காட்டமா இருக்கும் சொல்வாங்க அது உள்ள போகும்போது நுரையீரல்ல இருக்க அந்த அழுக்குகள் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா வெளிய வரும்போது நமக்கு வந்து அந்த ஈரப்பதத்தலாம் நல்லா குடுக்குது குடுக்கும்போது நமக்கு நல்லா இருக்கு அதனால தான் நீங்க நம்ம செய்யற சமையல்ல வந்து பார்த்தினா ஏலக்காய் போறோம் அந்த நறுமணம் சரிங்களா எல்லா மணமும் அது அதிகமா இருக்கு சரிங்களா அதனால வந்து பார்த்தினா அந்த ஏலக்காவை 3 ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க 3 ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க அந்த மேல் தோலை பிரிச்சிரீங்க நல்லா வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டுறீங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 150 ml மிதமான சூடு வெந்நீர் உள்ள குடிச்சிரீங்க குடிச்ச உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வரட்டு இரும்பல் சரியாயிடும் இத கரெக்ட்டா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்